நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொன்னம் சட்டமன்ற தொகுதியில் பொன்பரப்பி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு தினத்தன்று பாமகவினரும் இந்து மன்னணியரும் ஏவிய வன்முறை காரணமாக 200 மேற்பட்ட தலித்துகள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக தமிழக காவல்துறை வழக்கு பதிந்து சிலரை கைது செய்திருக்கிறது. அனைத்து குற்றவாளிகளையும் நேம்டு அக்யூஸ் பெயர் குறிப்பிடப்பட்ட குற்றவாளிகள் அனைவரையும் இன்னும் கைது செய்யாமல் காவல்துறை மெத்தனம் காட்டுகிறது. அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 57 இப்படி வன்முறை நடந்தால், கலவரம் நடந்தால் அந்த வாக்குச்சாவடியில வாக்குப்பதிவை ஒத்திவைத்து மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவின்படி உத்தரவிடாமல் பிரிவு 58 வாக்குச்சாவடிக்கு உள்ளே எந்த வன்முறை நடக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி அங்கே தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிக்கை அளித்திருக்கிறார். தவறு. இதை சுட்டிக்காட்டி தலைமை தேர்தல் அதிகாரியிடத்திலே நாங்கள் மனு அளித்திருக்கிறோம். அவரும் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். அங்கே மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் 57 பிரிவின்படி உடனடியாக மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துகிறோம். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் அனைவர் மீதும் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இன்றைக்கு பலரால் விமர்சிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய நம்பகத்தன்மையை அவர்கள் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது எழுப்பப்படுகின்றன. இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தனது நம்பகத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய தருணம் இது. அதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.